ஹே ஹாய். ஹே ஹே ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஹாய். ஹே ஹே ஹாய். நம்ம அன்னைக்கு ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல, அதே மாதிரி நம்ம சர்ச்சில் பண்ணால் என்ன? பண்ணலாம். ஓ, பண்ணலாமே. அதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும்ல, நீங்கள் ஏதாச்சும் இதை ஐடியா சொல்லுங்களேன். நான் ஒரு டிஜே செட்டப்பு அப்புறம் ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், இப்போ யார் வரா? மக்களுக்கு வந்து தரமாக எல்லாத்தையும் செய்யணும். அதுக்கு நிறைய பணம் செலவாகும். நான் ஒரு 50K போடுறேன். 40K போடுறேன். நான் ஒரு 45 போடுறேன். நான் ஒரு 30K போடுறேன். நம்ம ஏன் இந்த இடத்துல யாருக்காவது ஹெல்ப் பண்ணக்கூடாது? அதெல்லாம் செட்டே ஆகாது. ஆக்சுவலி இது பண்ணுறதே என்ஜாய் பண்ணுறதுக்காக தான். அப்போ போய் ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் வேண்டாம். எல்லாரும் மூக்கு மேலே வரல வைக்கிற மாதிரி நம்ம இதை பண்ணி காட்டுறோம். இந்த ஏரியாவே நம்ம கலக்குறோம். அதுதான் நம்மளோட மெயின் தாட். ஓகேவா எல்லாத்துக்கும்? ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஏ, மெல்வின் தானே? ஆமாண்டா. ஹாய் ஜெஃப்ரி, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பாத்ரூம் நல்லா ஆச்சு? அப்புறம் இப்போ நம்ம எதுக்கு இப்போ வந்திருக்கோம்னா, எந்த சர்ச்சுமே பண்ணாது கம்பேர்ட் டு அதர் சர்ச்சஸ். நம்ம ஆனுவல் டே வருது இல்லை, நம்ம சர்ச் ஆனுவல் டே, அதுக்கு நம்ம சூப்பராக பண்ணுறோம். வருஷ வருஷம் என்ன பண்ணுவோம்? ஒரே நாளில் சாப்பாடு போட்டு ஒரே நாளில் செலிப்ரேட் பண்ணி என்ன இருக்குது? ஒரே நாளில் ஆ ஃபன்னே இல்லை. கம்பேர்ட் டு அதர் சர்ச்சஸ் நம்ம வந்து இந்த வீக் ஃபுல்லாக நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக அப்படியே செலிப்ரேட் பண்ணி ஃபன் பண்ணுறோம். எப்படி ஃபன் பண்ணுறோம்? ஒரு வீக் ஃபுல்லாக. அதுக்கு என்ன ஸ்பெஷல்னா, முதல்ல ஃபுட்டு ஸ்பெஷலாக இருக்கணும்டா. என் ஊர் ஸ்பெஷல் நான் கொண்டு வரேன். நீ மட்டும் தான் பண்ணுவியா? என் ஊர் ஸ்பெஷல் நான் கொண்டு வரேன்டா. சூப்பர்டா. என் ஊர் ஸ்பெஷல் கொண்டு வரேன். ஆ ஓகே, என் ஊர் ஸ்பெஷல் நான் கொண்டு வரேன். ஓ சூப்பர்டா. அப்போ ஒவ்வொருத்தங்க ஊர்லேருந்து ஒவ்வொரு ஸ்பெஷலை கொண்டு வந்து ஃபுட்டை தரமாக பண்ணிடலாம். ஓகே, நாலு நாளைக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, இன்னும் மூணு நாள் தான். அதுக்கு என்ன பண்ணலாம்? நாங்களும் தானே இருக்கோம், நாங்களும் கூட ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகேவா? ஓகே ஓகே. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை? இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சரி அக்கா. அப்போ மூணு நாளைக்கும் ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. அப்போ மொத்தம் 7 days நமக்கு ஒரு பெரிய பிளான் இருக்குது. இப்போது லைட்டிங்ஸ் வைக்கணும், ஆடியோ வெளியே இருந்து கூப்பிடணும், அப்புறம் ஃப்ளெக்ஸ் வைக்கணும், ஆ ஃப்ளெக்ஸ் வைக்கணும், அப்புறம் நம்ம புக்கு போடணும். எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னு வெளியே எல்லாத்துக்கும் தெரியணும். எல்லாருமே மூக்கு மேலே விரல வைக்கணும். ஒவ்வொரு பேஜ்லையும் நம்ம ஃபோட்டோ அப்படியே இப்படி தெரியணும். ஓகே, இப்போ வந்து ஆடியோ குரியஸில் வந்து ஒரு 5 lakhs ஆகும். அப்படியே ஆடியோலாம் அப்படியே பேஸ் பூஸ்டடாக பயங்கரமாக இருக்கணும். அதுக்கு இவ்வளோ ஆகும். ஆடியோ தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து நம்ம ப்ரீச்சரை கூப்பிடுறோம். ப்ரீச்சர் வந்து ப்ரீச் பண்ணுறதுக்கு நம்ம கூப்பிடுறோம். அதுக்கு வந்து இவ்வளோ செலவாகும். ப்ரீச்சர் கவனிக்கிறது என் வேலை, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தான் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க. எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறீங்களா? சொல்லுங்கக்கா. எஸ்கேப்லாம் ஆக கிடையாது. நான் ஒரு பிளாங்க் செக் தரேன், அதை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. பிளாங்க் செக்குங்கிற பேரில் சைன் கூட போடாமல் கொடுத்துடாதீங்க. அதை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும்? சிக்னேச்சர் போடுற இடத்துல மட்டும் அப்படியே எப்படி போட்டுருங்க. போட தெரியலையா? கை நாட்டு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் சிக்னேச்சர் போட்டு தான் தருவோம். எப்போவுமே செலிப்ரேஷன் செலிப்ரேஷன் இருக்கிறதா? இந்த டைமில் நம்ம யாரையாச்சும் கூப்பிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல? இது நம்ம பேரவே மற்றவங்க பேசுகிற நேரம். வெளியில இருந்து ஆளுகள் கூட்டிகிட்டு வந்து இப்படி பண்ணாங்க, இப்படி சாப்பாடு போட்டாங்க, இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணாங்க, சீரியல் லைட் போட்டாங்க, ஃப்ளெக்ஸ் வச்சாங்க. இந்த மாதிரி வெளியே இருக்கவங்க நம்மளை பற்றி பேசணும், அதை விட்டு போட்டு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஓகே, எல்லாரும் அவங்கவுங்க பொறுப்பு ஞாபகம் வச்சுருக்கீங்கல்ல. இந்த ஆனுவல் டே வந்து வீக் ஃபுல்லாக சிறப்பாக செய்கிறோம். எப்படி சிறப்பாக செய்கிறோம்? என்ஜாய் பண்ணுறோம். சரி, அப்படியே எல்லாம் சங்கத்தை கலைங்க. தம்பி, சர்ச் ஆனுவல் டே சிறப்பாக முடிஞ்சிருச்சு. வெளியில் எல்லோரும் பெருமை வச்சுற அளவுக்கு சிறப்பாக பண்ணிட்டோம். இதுக்காக நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அண்ணா. அப்போ ஒரு சக்ஸஸ் பார்ட்டி வச்சிடலாமாண்ணா? ஆ ஓகேப்பா, வச்சிடலாம்ப்பா. எல்லாத்தையும் கூப்பிட்டு வர சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்ருப்பா. எது கூட எல்லாத்தையும் கூப்பிட்டு இப்படி குறைச்சிருக்கீங்க? சொல்லலையாண்ணா. நீ சொல்லியிருப்பேன், நான் சொல்லலை. சக்ஸஸ் பார்ட்டி பற்றி பேச வந்திருக்கோம்க்கா. எப்போ பார்த்தாலும் சக்ஸஸ் பார்ட்டி செலிப்ரேஷன்ஸ் தானா? உலக பிரமாணமாகவே யோசிச்சுட்ருக்கீங்க. நம்ம கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல் வேறு, நம்ம லைஃப் ஸ்டைல் வேறு. நம்ம லைஃப் ஸ்டைல் கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல் மாதிரி மாற்ற பழகிக்கணும்.
இதுதானே லைஃபு, எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், அதில் தானே நம்ம புகழ் நினைச்சிருக்கோம். அதுவும் இல்லாமல் அதுதானே ட்ரெண்டும் கூட. யோசிச்சுட்டு இருக்கீங்க, நம்ம கிறிஸ்டியன் இல்லையா? நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தானே நம்ம கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல். நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத விட்டுட்டு செலிப்ரேஷன் செலிப்ரேஷன் இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கவங்கள கேர் எடுக்கணும். இப்போ நீ என்ன தான் சொல்ல வர, சொல்ல வந்தது தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லு. பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? மத்தேயு 5:7, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நாம் மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் கடவுள்கிட்டேருந்து நமக்கு பிளெஸிங்ஸ் வரும். இந்த செலிப்ரேஷன் மூலம் நம்மளுக்கு என்ன தான் சந்தோஷம் கிடைக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். உனக்கு ஒரு வேலை இல்லையா? நீ சும்மா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ டாக்டர் தானே, சர்ச் மூலிமா ஏதாவது மெடிக்கல் கேம்ப் நடத்தலாம்ல, இல்லாதவங்களுக்கு மாத்திரை மருந்து கூட வாங்க முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. இங்கே இருக்கவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ் தானே, நீங்கள்லாம் யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாம்ல. சரி, யோசிக்கிறோம். சக்ஸஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு இப்படி மூட் அவுட் பண்ணிட்டீங்களே, போங்கப்பா. நீ சொல்கிறது கரெக்டுன்னு தான் தோணுது. இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் சர்ச்சில் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ யாருமே பண்ணுறதில்ல. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ நீ என்ன பண்ணுறியோ அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். என்ன பண்ணுறது, ஒரே போராக இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன் அங்கே பாருடி. அப்பா பசிக்குதுப்பா. என்னப்பா பசிக்குதுங்களா? என்ன பண்றது? ஆண்டவரே, ஆண்டவர் நமக்கு அனுதினமும் ஆகாரத்தை கொடுத்தாரு, எனக்கு எது கிடைக்கல. தேவனே, அதோ ஆலயம் தெரியுது, அங்க போனா நமக்கு ஏதாவது போஜனம் கிடைக்கும். வாங்க போலாம். ஓ தேவனே, குழந்தை பசிக்குதுங்கதே, என்ன பண்றது? நாங்கள் இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சொல்லுங்க, அவங்களும் ஹெல்ப்லாம் பண்ணுவாங்கல்ல. ஐயோ, நாய் வருதே. ஐயா, எதா இருந்தா போடுங்கய்யா. ஐயா ஐயா, ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்கய்யா, ஏதாவது போடுங்கய்யா. ஐயா கொஞ்சம் நில்லுங்கய்யா. ஐயா ஐயா, தோத்துறங்கய்யா. ஸ்தோத்திரம் ஐயா. என்ன தெரியுதுங்களாங்க ஐயா? தெரியலீங்களே ஐயா. உங்கள் சர்ச் மெம்பர் தாங்க ஐயா. சர்ச் மெம்பருங்களா? ஆமாங்க. எங்கே உட்காந்துட்ருப்பீங்க ஐயா? நான் பின்னாடியே உட்காந்துருப்பேன், முன்னாடியே உட்காந்துருப்பேங்க ஐயா. முன்னாடிங்களா? உங்களை நான் பார்த்ததே இல்லையே ஐயா. நல்லா ஒத்து பாருங்கய்யா என்ன. ஆமாங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது ஐயா. நான் தாங்க ஐயா குமார். குமாரா நீங்க? ஆமாங்க ஐயா. என்னங்க இப்படி மாறிட்டீங்க ஐயா? கொரோனாவுக்கு முன்னாடி வசதியாக தாங்க ஐயா இருந்தேன். கொரோனா வந்த உடனே என் நிலமையே இப்படி ஆயிடுச்சிங்கய்யா. கொரோனா காலத்தில் நிதி இதெல்லாம் உங்களுக்கு வரலீங்களா?
ஐயா உங்கள் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் போட்டிங்க, அதான் அப்பப்போ அப்டேட் பண்ணிடுறீங்கல்ல, எல்லாமே போட்டு காட்டுறீங்க. இந்த மாதிரி நாங்கள் செய்கிறோம் செய்கிறோன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த ஒரு உதவி எங்களுக்கு வரலங்க ஐயா. அப்படிங்களா, நாங்கள் செஞ்சோமே ஐயா. எனக்கு ஒன்றும் வரலங்க ஐயா. அப்படிங்களா, அப்படி இருக்காங்க. ஸ்தோத்திரம் தம்பி. தம்பி இங்கே ஒரு நிமிஷம் வாங்கப்பா. ஐயா சொல்லுங்கய்யா. தம்பி இவங்க யாருன்னு தெரியுதா? ஐயா தெரியலங்கய்யா. நல்லா பாருங்க. ஐயா தெரியவே இல்லைங்கய்யா. மாஸ்க் கழட்டிட்டு பாருங்க யாருன்னு தெரியும். டேய் நம்ம குமாரண்ணன்டா. ஏங்கய்யா இவர் இப்படி ஆகிட்டாரு? கொரோனா காலத்தில் இப்படி ஆகிட்டாருப்பா. கொரோனா காலத்தில் நிதியுதவிலாம் செஞ்சோமே, அதெல்லாம் என்னாச்சு? எல்லாத்துக்குமே கொடுத்தோங்கய்யா. ஆமாம் நம்ம செஞ்சோலண்ணா. நீங்கள் எந்த ஏரியாண்ணா? மண்டபம் தம்பி. மண்டபம் வச்சுட்டு அப்படி எதுக்கு நான் பிச்சுக்கிறீங்க? ஏன் தம்பி நக்கல் பண்ணுறீங்க? மண்டபம்லாம் வச்சா நான் எடுக்க முடியுமா தம்பி? என் நிலமை இப்படி ஆயிடுச்சு தம்பி. அண்ணா அன்றைக்கி நம்ம செஞ்சோம்லண்ணா. தம்பி நம்ம தான் அன்றைக்கி அங்கே ஹோட்டலுக்கு போய்ட்டோம்ல தம்பி. ஆமாம்ல, அதெல்லாம் விடுங்க தம்பி. கமிட்டிலேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அவங்க எப்படி அந்த முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அந்த மாதிரி நம்மளும் ஹெல்ப் பண்ணலாண்ணா. அப்படிங்கய்யா, கமிட்டியிலலாம் எதுவும் பேச வேண்டாங்கய்யா. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் யூத் சர்வ நாங்களே பண்ணிடுறோங்கய்யா. அப்படி தான் இருக்கணும் தம்பி.